அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உங்களுக்கு நன்றாக புரியுது எங்க மன அமைதி இருக்குது ஆண் பெண்ணிடம் கல்யாணம் முடிச்ச பிறகு சரி இப்போ வருவோம் அது ஏன் 6 மாசத்துல முடியுது அந்த மன அமைதி ஏன் 6 மாசத்துல முடியுது மோகம் 30 நாள் ஆசை 60 நாள் நம்ம சொல்வாங்க பாருங்கடா அது ஏன் 6 மாசத்துல முடியுது இங்க தான் பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க சைக்காலஜிக்கலி ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழணுமாக இருந்தால் சில கண்டிஷன் இருக்குது ஆணுக்கெண்டு ஸ்பெஷலி சைக்காலஜி சொல்கிறாங்க ஆண் ஒன்றை விரும்புவான் என்ன விரும்புவான் தெரியுமா அவன் முக்கியமாக பொம்பளையிடம் ஒரு ரெஸ்பெக்டை விரும்புவான் ஆனால் ஆக்சுவல் சைக்காலஜி சொல்லுது ஒரு ஆம்பளை திருமணத்துக்கு பிறகு அல்லது திருமணத்துக்கு முன்னாடியும் ஆம்பளுடைய பிரெயினை ஆய்வு பண்ணி பார்த்தா அவன் எதை விரும்புகிறான் தெரியுமா அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு விரும்புகிறான் அது சாதாரணமாக எல்லா ஆம்பளையிலும் அவர் இல்லை சொன்னாலும் இருக்கி சொன்னாலும் இதுதான் ப்ரூஃப் ஆக்கப்பட்ட விஷயம் ரெஸ்பெக்டை விரும்புவான் அதனோடு ஒரு ஆம்பளை அவன் எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் அவன் ஒன்றுல கோலை எதில் கோலை தெரியுமா அன்புல கோலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் அன்பை ஏங்கி தவிப்பான் அந்த அன்பு அவனுடைய மனைவியால் கொடுக்க முடியுமான அன்பு அன்பு பல வெரைட்டியாக மாறும் மனைவியுடைய அன்பு அது தனியான அன்பு சைக்காலஜிஸ்ட் பிரிப்பாங்க தம்பியுடைய அன்பு அது வேற தங்கச்சியுடைய அன்பு அது வேற பிள்ளைகளுடைய அன்பு அது வேற மனைவியின் அன்பு அது வேற அது வேற ஆம்புல அந்த அன்புக்கு துடிப்பான் உனக்கு தங்கச்சி இருக்கிறாங்களே அதே இல்லை பொண்டாட்டி வேணும் அன்பான் அது வேணும் அன்பான் அந்த அன்பு கிடைக்கலன்னா இன்னொரு பொம்பளைய பார்ப்பான் அந்த அன்புக்கு அவன் அலைவான் எத்தனை கோடியும் கொடுப்பான் எத்தனை லட்சமும் இழப்பான் எதையும் அவன் கொடுக்க ரெடி ஆகுவான் ஆம்பளை ரெண்டு எதிர்பார்ப்பான் சைக்காலஜி சொல்றாங்க ஒன்று ரெஸ்பெக்ட் அடுத்தது லவ் இந்த ரெண்டையும் ஆம்பளை எதிர்பார்ப்பாங்க பொம்பளை அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க கேயா அவங்கள ரெண்டு எதிர்பார்ப்பாங்க ஒன்று இவர் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற மாதிரி அவர் செக்யூரிட்டி கேயா என்ன பார்க்கணுமே என்ன கவனிக்கணுமே என்ன அங்கே போ என்ன கொஞ்சம் இது பண்ணணுமே நான் எங்கே போகிறேன்னு கேட்கணுமே எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம்னு அவர் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு பொம்பளை எதிர்பார்ப்பான் என் பிள்ளைக்கு என் மாப்பிள்ளை கொண்டு வந்து தரணும் எங்கள் குடும்பத்துக்கு தரணும் இது கேயா ரெண்டாவது பொம்பளை எதிர்பார்க்கறது லவ் அன்பு இப்போ நாங்கள் கடையில் போய் ஏங்கர் வாங்கணும் சல்லியை கொடுத்தா தான் ஏங்கரை தருவாங்க அப்படிதானே சல்லியை கொடுக்காமல் எடுக்க இயலாது அதே மாதிரி எதை கொடுத்தா மாப்பிள்ளைட்ட அன்பும் கேரும் கிடைக்கும் மாப்பிள்ளைக்கு ரெண்டு கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் அடுத்தது அன்பு நீங்கள் கொடுக்க போக்கில் அவர் திரும்ப அன்பையும் கேரையும் உங்களுக்கு தருவார் லவ்வை கொடுத்தீங்கண்டா கேர் கிடைக்கும் விளங்குதா அதே மாதிரி ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை எடுக்கணும் இது சாதாரணமான விஷயம் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க ரெஸ்பெக்டை கொடுங்க ரெஸ்பெக்டை எடுங்க இதே மாதிரி இதை கொடுக்கணும் உயிருக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் நடிக்க இயலாது இந்த கட்டமைப்பை தான் ஹாலிவுட் உடைச்சிச்சு இந்தியாவுடைய திரைப்படங்கள் உடைச்சிச்சு எல்லாம் உடைச்சாங்க என்னண்டா இங்கே ஒரு ஸ்கூல் நடக்கிறாங்க ஸ்கூல் நடத்தினா அதில் பிரின்சிபல் இல்லைன்னு வைங்க டீச்சர்ஸ் மார்க்கில் நினச்ச மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு வைங்க அது ஸ்கூலை பார்ப்பீங்களா அல்லது ஒரு மனநோயாளிகளுடைய ஒரு இடமா பார்ப்பீங்களா அந்த ஹாஸ்பிட்டலை விட மோசமாக இருக்கும் ஒருத்தர் அங்காள கத்துவார் இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவார் யாருக்கு அப்பா பேரட்டி கொடுக்கறது யார் ஒத்தரைஸ் பர்சன் யார் டிசிஷன் மேக் பண்ணுறது அந்த இடத்துல யார் சொல்லுவா தெரியாது ஒரு நாட்டில் ஜனாதிபதி இல்லைண்டா அங்கால ஒரு மினிஸ்டர் அதை சொல்லுவார் இங்கால ஒருத்தர் இதை சொல்லுவார் எல்லாரும் குட்டிச்சோரா போயிரும் நாலு விஷயமா எல்லாம் இதாக போயிரும் அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் ஒரு தலைவர் வேணும் உலகத்தில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் பள்ளிவாசலுக்கு தலைவர் வேணும் பள்ளி மதரசாவுக்கு தலைவர் வேணும் ஸ்கூலுக்கு தலைவர் வேணும் ஒரு நாட்டுக்கு தலைவர் வேணும் இதை போய் நீங்கள் எங்கேயாவது கேளுங்க பார்ப்போம் தலைவர் இல்லாத நாடு இருக்குதா இல்லை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் ஐரோப்பா ஒரு விஷயத்தில் முட்டாளாச்சு தலைவரை இருக்கக்கூடாது என்று சொல்லிச்சு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சைத்தான் அவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை கொண்டாந்து நுழைச்சிச்சு எப்படி நுழைச்சா தெரியுமா டெமோக்ரஸி இதுதான் எங்கள் உரிமை ரைட்ஸ் ஏனப்பா பொம்பளை அடிமையாக்குறீங்க கேட்குறாங்க எங்களை மாதிரி சம உரிமை பெண்களுக்கு இருக்குது பெண்களுக்கும் அது என்னென்ன விலங்கல்ல அவங்களுக்கு தேவை என்னென்ன விலங்கல்ல ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்பட்டுச்சு மென் ஈக்குவல் டு உமன் என்றார்கள்
ஆம்பள பொம்பளைக்கு சமனண்டாங்க எல்லாம் சமத்துவம்ண்டாங்க நீ எப்படி அவ இது பண்ணுவ கல்யாணம் முடிச்சா ரெண்டு பேர் ஈக்குவல்ண்டாங்க யாரப்பா டிசிஷன் மேக் பண்றது அப்படி என்றா பள்ளிவாசல்ல ரெண்டு தலைவர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு சம உரிமை என்ன ஆகும் சொல்லுங்க நடுவால கீத்தி இது இவரோட பள்ளிவாசல் அது அவரோட பள்ளிவாசலா மாறிடும் நஊது பில்லாஹி மின்ஹா அதான் நடக்கும் அதான் நடக்கும் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டியிருக்கிறது அது உலகத்தில் எழுதப்படாத சட்டம் இந்த சட்டத்தை அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா ஊளுங்கி சப்பி துப்பினாங்க ஐரோப்பா தான் செஞ்சுச்சு என்ன ஆக்கிச்சண்டா ஆண் பெண் என்று வர்ற டைம்ல எல்லா இன்னைக்கு நாடகங்கள் காட்டுறாங்களே எல்லாத்திலையும் ஆம்பளையோட மரியாதை இல்லாமலே ஆக்கிட்டாங்க இல்லாமலே ஆக்கிட்டாங்க எங்க உடைச்சாங்களோ அங்கேருந்து பிரச்சனை தொடங்குது திருக்குர்ஆன் பேசுது அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவங்க யாரு ஆம்புல அப்ப லீடர் யாரு ஆம்புல அப்ப லீடரா இருந்தா மனைவி யாரா இருப்பாங்க லீடருக்கு சப்போர்ட் பண்ற மெம்பர் ஒரு ஆள் லீடர்ஷிப் எடுக்கணுமா இல்லையா பிரின்சிபலா இருந்தா ஓகே வைஸ் பிரின்சிபல் பிரசிடண்டா இருந்தா வைஸ் பிரசிடன்ட் மற்றவங்க எல்லாம் மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கிறாங்களே பிள்ளைகள் ஓகே இவங்க இவங்களுக்கு கீழே உள்ளவங்க அடுத்த பதவியில் உள்ளவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஐரோப்பா ஈக்குவல் ஆக்கிச்சு வீட்டில் வாக்குவாதம் போச்சு ரெண்டு பேரும் கத்தினார்கள் பிரட்டினாங்க ஆம்பளைட்ட உள்ள அந்த தன்மை சைக்காலஜி சொல்றாங்க எப்ப ரெஸ்பெக்ட் குறைஞ்சிச்சோ அண்டைக்கு அவன் பேசுறத மெல்ல மெல்ல நிப்பாட்டுவான் பொம்பளை வருவா பேசுறதுக்கு பேப்பர் எடுப்பான் பார்க்கறதுக்கு பொம்பளை வருவா பேசுறதுக்கு டிவியை பார்ப்பான் ஏழு மண்ட ஒரு கடைக்கு போயிட்டு வருவான் நகிங் பொம்பளை ஆரம்பிப்பா நகிங் என்று சொன்னா காது கிட்ட வந்து தொண்ணு சொல்றது ஆம்பளை ஓடிடுவான் ஆம்பளை மிச்சமே பயம் நகிங்க்கு வேர்ல்ட்ல ஒரு காலத்துல நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு இது மறக்கல என்னண்டா ஒரு அதாவது வேர்ல்ட்ல ஒரு ரொம்ப சைக்காலஜி எழுதின ஒரு பெரிய புத்தகம் அதாவது ஆண் பெண் சம்பந்தமாக அதில் போட்டிருந்தாங்க முந்தைய காலத்தில் அந்த காலத்தில் தண்டனை கொடுத்தாங்களாம் எதுக்கெண்டா ஒரு பொம்பளை வந்து எனக்கு நாடுகள் ஞாபகம் இல்லை ஒரு பொம்பளை ஆண்ட காதில் வந்து தொண தொணண்டு ஊத்திட்டு இருந்தா கத்திட்டு இருந்தா என்ன தண்டனா பெரிய ஒரு கம்பு அதில் இந்த கிணத்துல இந்த தண்ணி எடுப்பாங்களே அந்த மாதிரி வச்சு அதில் ஒரு பொம்பளையை கட்டி தண்ணியில் மூழ்கி எடுக்கிறது இதுக்கு புறம் செய்வியா காது கிட்ட கத்துவியா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நகிங்க்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் இதுக்கு முன்னாடி போயில நிஜமா ஏனண்டா ஆம்பளை அதை விட பயமானோண்டி இல்லை வெறுத்துருமா லைஃப அதோட பார்ப்பான் அவன் நல்லா இருக்கிறாவே இவதான் நீ விரும்பின இவதான் எல்லாம் சொன்னேன் என் லைஃப் இவோட தான் கழிக்க போறேன்னு சொன்னேன் இவத்தான் நீ அந்த மாதிரி குயினா பாக்குறதா சொன்னேன் இப்ப ஏன் உம்மாடே வேணாம் இது ஒரு இபிலிஷ் மாதிரி இருக்குது ஓடுறான் ஒரே மாதிரி பே மாதிரி இருக்குது ஏன் ஒரு ஜஸ்ட் ராவ் 2 மணி முட்டும் ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுறவன் எலும்பி கேட்பான் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான் கல்யாணம் முடிச்ச பிறகு சாப்பிட்டீங்களான்னு எத்தனை பேர் கேட்டாங்க என்ன ரீசன் நீங்கள் வேணும்னு இதை செய்யலை ஹியூமன் நேச்சர் மனிதனுக்குள்ள நார்மலான தன்மையே ஒரு பொம்பளை ஆம்பளையோட தாடி வந்த உடனே அந்த ஆட்டோமேட்டிக்லி அந்த ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க ஏனண்டா அது சாதாரண சைக்காலஜிஸ்ட் ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிற நேரம் கடைசியாக 19வது ஜனாதிபதி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர் எழுதுகிறார் நிறைய எழுதுகிறார் அவர் ரணில் விக்ரமசிங்கை விட தோத்தவர் அமெரிக்காவில் நிறைய தோத்து அவ்வளோ அதில் இருந்து தோத்து முன்னாடி வந்தவர் ஏப்ரஹாம் லிங்கனோட தடவை சொல்கிறார் என்னுடைய தாடி அவர் வச்சிருந்தார் ஒரு தாடி இதுதான் என்னை லீடராக மாற்றிச்சு மக்கள் என் பர்சனாலிட்டியை அதில் கண்டாங்கன்றார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க பொம்பளைக்கு வராமல் ஆம்பளைக்கு அல்லாஹ் ஏன் தாடியை கொடுத்தான் தெரியுமா ஏன் கொடுத்தான் தெரியுமா ஆட்டோமேட்டிக்லி பொம்பளை லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வா சைக்காலஜி இது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இது தெரியாது நினைக்கிறீங்களா வேர்ல்டுக்கு தெரியும் ஆனால் மனுஷன் சொன்ன நோ பியூட்டிஃபுல் ஆம்பளைக்கு தேவை ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் இல்லை பொம்பளைக்கு தேவை தான் பசந்து ஆம்பளைக்கு தேவை பிரேவ் தைரியமும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கணும் ஆம்பளை என்ன பண்ணான் எல்லாத்தையும் எடுத்தான் உலகம் சொல்லிச்சு நைஸ் ஏன் ஆம்பளோட கண்ணுக்கு பொம்பளை தானே பசந்து பொம்பளோட கண்ணுக்கு ஆம்பளை பசந்து அல்லாஹ்வுடைய இல்லையார்களே ஒன்றை தொடர்ந்து எல்லாரும் பசந்துண்டா அது பசந்தாயிரு ஐ சைக்காலஜி விளங்குதா இது பாரு பசந்து அந்த 24 நாளைக்கு இந்த மைக்கை சொன்னால் ஓ பியூட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான் இது நார்மலான விஷயம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்னாச்சு எடுக்க ஆரம்பித்தான்
பொம்பளை பார்த்தா என்னைய மாதிரியே தனி வரும். எங்க பயப்பட பயப்படுறது என்பது இல்லை. ஒரு லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும். ஜூவில் போய் சிங்கத்தில் உள்ள சிங்கத்துக்கு சேவை எடுத்து போட்டிங்கன்னா பொம்பளை சிங்கம் எப்படி நடக்குமோ தெரியாது. ஆங்கில சிங்கத்தோடு எடுத்தா பார்க்கணுங்களா, உள்ள ஆம்பளை சிங்கத்துக்கு அப்படியே தாடி இருக்கும். எடுத்து சேவை எடுத்து பார்த்தீங்கன்னா பொம்பளை சிங்கம் அதை மதிக்குமோ தெரியல. அதன் நிலைமை அல்லாஹ் ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டை வச்சான், வேலிட் ரீசன் இல்லாமல், எந்த ரீசனும் இல்லாமல் அல்லாஹ் ஒரு இப்படி வைப்பானா? நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ், எதையும் வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ். ஏன் நீங்க சைக்காலஜிக்கலி நீங்க பாத்தீங்கடா, ஒரு ஹேண்ட்சம் ஒரு ஆம்பலெட் வர்றது, ஒரு கோழி ஒரு சேவல், சேவல்ல சேவல்கிட்ட ஒரு 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 தன்மை இருக்கு, ஒரு மாதிரியான ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். கோழிகிட்ட அதை கொடுக்காது. 100 கோழிகளும் கக்கு கக்கு கக்குன்னு கத்தும், ஒரு சேவல் வந்தா போதும் குக்குரு கூக்கனுக்கு இதாக்கும், அது விரிக்கிற விரிய அழகாக இருக்கும். ஆனால் சேவலுக்கு பசுந்து கோழி தான், இன்னொரு சேவல் இல்லை. சேவலுக்கு பசுந்து இன்னொரு கோழி தான், கோழி தான். ஆனால் கோழிக்கு பசுந்து சேவல் தான். அல்ல, சேவலுக்கு என்ன கொடுத்தான்? இங்கே ஒரு கெஜெட்டை கொடுத்தான், இப்படி ஒரு கெஜெட்டை கொடுத்தான். கோழிக்கு அந்த கெஜெட்லாம் இல்லை, இப்படி கொடுத்தான். அதெல்லாம் எடுத்து அறுத்து போட்டிங்கன்னா கோழி சேவலை மதிக்கவே மதிக்காது, துப்பிட்டு போயிடும். இது ஒரு சேவலா? இது என்னப்பா சேவலண்டு? அது சேவலை நோக்கி போகும். உலகத்தில் மனிதன் பைத்தியமானான். எங்க பைத்தியமாக்கினான்? ஷைத்தான் வந்து நுழைச்சான், ஷைத்தான் வந்து போவத்தை உண்டாக்குவான். அஷைத்தான் யதுக்குமுல் ஃபக்ர், ஷைத்தான் வந்து வறுமை ஏவான், பகுதா கோபத்தை உண்டாக்குவான். எப்படி உண்டாக்கினான்? சைக்கு ஆக்கினான், எல்லாத்திலையும் சைக்கு ஆக்கினான். ஆம்பளையை கொண்டு போய் இறுக்கமான ட்ரெஸ்ஸை கொடுத்தான், இந்த மாதிரி கொடுக்க சொன்னான், இப்படி குத்த சொன்னான், அந்த மாதிரி கொடுக்க சொன்னான், எல்லாத்திலையும் பைத்தியமாக்கிட்டு கொண்டா அந்த கடைசியாக பைத்தியமாக்கினான். ஃபேமிலி லைஃபை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆம்பளோட தன்மையை முதல்ல எடுத்துட்டான், எல்லாம் முடிச்சு எடுத்த பிறகு பியூட்டி. இப்போ திருமணம் முடிக்கிறவர் ஃபுல்லாக ஷேவ் எடுத்துகிட்டு தான் போகிறார். அவட்ட ஆம்பளையுடைய தன்மையே வெளியே காற்றளவு கொண்டுமே இல்லை. அப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்லி சைக்காலஜிக்கலி ஒரு பெண்ணுக்கு அந்த உருவம்? 4 பேர் தாடி வச்சு ரோட்டில் நடங்க, சாதாரணமாக நீங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணாதீங்க, சைக்காலஜி சொல்கிற ரிசர்ச் எல்லாம் விடுங்க. 4 ஆம்பளை திகாரியில் நல்ல தாடி வச்சு நீங்கள் ரோட்டில் நடங்க, வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு என்ன நினப்பு வருதுன்னு கேளுங்க. என்ன வருதுமா உங்களுக்கு? ஆம்பளையில் போகிறாங்க, வருதா இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வரும், அந்த உணர்வு வரும். ஒரு பெண் முழுக்க மறைத்து போகிறா, அடக்கமாக ரோட்டில் போகிறாங்க, ஒரு ஆம்பளைட்ட என்ன வருதுன்னு கேளுங்க. பெண்கள் போகிறாங்க, நாங்கள் ஒதுங்கணும், அது வரும், அந்த மரியாதை வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்தந்த உணர்வுகள் ரப்புல் இஸ்ஸத்துக்கு மட்டுமே தெரியும். இதை தூக்கி வீசி போட்டு ஹில்டன்ல கல்யாணம் எடுத்தேன், கலதாரில் கல்யாணம் எடுத்தேன், முசீபத்து உண்டாகியாச்சு, எல்லாத்தையும் வலிச்சு பொம்பளையானா, அப்படி உனக்கு ஆம்பளைக்கும் என்ன வித்தியாசம்?